ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஹட்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நெத்தி ஒரு கலராக இருக்கும், நிறைய பேருக்கு நெத்தி வந்து கருப்பாக இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா கலராக இருக்கும், அந்த மூக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஃபேஷியல் வந்து யூஸ் பண்ணுறோம் மெயினாக. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ரெடியூஸாக சில இடத்துல ப்ரொடியூஸ் ஆனாலோ இல்லை அதோட அது நிறைய இடத்துல கொஞ்சம் நிறைய செக்ரேட் ஆனாலும், ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அது ஈவன் டோனாக இருக்கணும் நம்ம ஸ்கின் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஃபேஷியலை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பொட்டேட்டோ ஃபேஷியலில் வந்து நம்ம வந்து 4 ஸ்டெப்பாக வந்து பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங். கிளென்சிங்க்கு வந்து நீங்கள் வந்து ரா பொட்டேட்டோவை எடுத்து தோலை உரிச்சிட்டு நீங்கள் வந்து அதை அரைச்சி அதோடய ஜூஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதுவும் நமக்கு வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அந்த ஜூஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பொட்டேட்டோ ஜூஸ் கூடவே நான் வந்து ரோஸ் வாட்டரை வந்து கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ் வாட்டரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ரோஸ் வாட்டரை நார்மலாக கூட நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேடில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லியும் கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ பொட்டேட்டோ ஜூஸோடு சேர்ந்து அந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் தடவி நல்லா ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாமே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மேக்கப்லாம் ஏதாவது போட்டிருந்தா ஃபஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக அந்த கண்ணு கீழே அந்த மூக்கு கிட்டே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அந்த காட்டன் பேடை வச்சு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங்காக நான் இந்த மூணு திங்ஸ் எடுத்திருக்கேன், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, சுகர் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டேட்டோட விழுது, இந்த மூணுத்தையும் வந்து கொஞ்சமாக உங்கள் ஸ்கினுக்கு வந்து எவ்வளோ தேவையோ உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சுகர் அண்ட் லெமன் இது ரெண்டுத்தையும் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. லெமன் வந்து ஜென்ரலாகவே லெமன் ஜூஸ் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். அதுவும் பொட்டேட்டோ வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மெலனின் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து பொட்டேட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பொட்டேட்டோ, லெமன் அண்ட் சுகர் மூணுத்தையும் வச்சு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுனால ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கும். அண்ட் தென் டார்க் ஸ்பாட்ஸ், டார்க்னஸ்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகும். இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங் வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அண்ட் தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ மசாஜ்க்கு நான் வந்து எடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து ஆலிவேரா ஜெல். ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் வந்து கிடச்சாலும் சரி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ். ஸோ ஆலிவேரா ஜெல்லையும் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் வந்து ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொட்டேட்டோ ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணி நல்லா ஈவன் டோனாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஃபேஸை. உங்கள் எவ்வளோ நேரம் வேணுமோ ஒரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். ஸோ ஆலிவேரா ஜெல்லில் வந்து ஜென்ரலாகவே ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற எஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல்லையும் பொட்டேட்டோ ஜூஸையும் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறனால உங்களோட ஸ்கின்ல உள்ள அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள் மார்க்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஃபேஸ் பேக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், அண்ட் தென் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து
முல்தானி மட்டி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது கடலை மாவு எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பொட்டேட்டோ ஜூஸை வந்து நான் வந்து கடலை மாவோடு மிக்ஸ் பண்ணி, இது கூட வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 or 20 minutes, எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் மோர் தென் 20 minutes வேண்டாம், ஒரு 20 or 30 minutesக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கலாம் ஒரு 20 minutes. அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா காய விட்டுருங்க. ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் அண்டு கடலை மாவு ரெண்டுமே வந்து ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ் எது இருந்தாலும் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிடும். பொட்டேட்டோஸில் வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதனால் நீங்கள் டெய்லியுமே வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.